ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கும் இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கு இடையே பார்த்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்து, அதாவது ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் உள்ள வணிக கப்பல் போக்குவரத்து திட்டத்தை வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள், அதாவது பொதுமக்களும் சுற்றுலா பயணிகள் வந்து இதை எதிர்பார்க்குறாங்க, எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட அதாவது ராமேஸ்வரத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனுஷ்கோடியில் இருந்து தலைமன்னார் வரைக்கும் இந்த கப்பல் போக்குவரத்து நடைபெற போகுது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1964 இந்த தொழில் வந்து, அதாவது இந்த மிகப்பெரிய தொழிலாக வந்து இதை பார்க்கப்பட்டுச்சு. நிறைய பேர் வந்து இந்த கப்பல் முறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வணிகம் செஞ்சுருக்காங்க, எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. நிறைய மக்கள் வந்து இந்த கப்பல், அதாவது கப்பல் போக்குவரத்து மூலமாக நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்தி வணிகம் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நாளடைவில், அதாவது இயற்கை சீற்றம், புயல் இந்த மாதிரி காரணங்களால் இது வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போச்சு. திருப்பி இதை ரீசைக்கிள் பண்ணி கொண்டு வராங்க, இந்த திட்டத்தை கொண்டு வந்து திருப்பி வந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிற முறையில் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நிறைய மக்கள் வந்து எதிர்பார்த்துருக்காங்க, எப்போ வரும் அந்த மாதிரி ஆர்வத்தோடு காத்திருக்காங்க. எப்போ வரும் இந்த இது, எப்போ வரும் நம்மளும் போகலாம் அந்த மாதிரி மனநிலையில் கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ராமேஸ்வரத்துலேயும் இலங்கையிலேயும் மீண்டும் இந்த வணிக கப்பல் போக்குவரத்து தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆயத்த பணிகள் வந்து நடைபெற்று வருது. தமிழக சட்டப்பேரில் வந்து அமைச்சர் வேலுசாமி வந்து அறிவிச்சிருக்காரு, இந்த திட்டத்தை வந்து நடைமுறை கொண்டு வரலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசின் அறிவிப்பும் குறித்து வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களும் சுற்றுலா பயணிகள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.